ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வாழைக்காய் சிப்ஸு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கடைங்களில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி மொறு மொறுன்ட்டு அதே டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க, இந்த வாழைக்காய் சிப்ஸு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு முத்தனை வாழைக்காய், மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேன். தோலை சீவிட்டு இது போல் எடுத்துக்கோங்க. இதை சுத்தமான தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதில் வச்சுருக்கேன். நீங்கள் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா வாழைக்காய் நமக்கு கருகாது. நம்ம ஒரு 10 நிமிஷம் தண்ணி கூட செய்யலாம் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா. நான் இது போல் சீவல் எடுத்துருக்கேன், சிப்ஸு சீவல். அதில் தான் இப்போ சீவி எடுக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பச்சி சீவல் எடுத்துருக்கோம். அது எடுத்து இப்போ வாழைக்காவை தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் துணி வச்சு. இப்போ நம்ம சிப்ஸை ஒரே மாதிரி ஈவனாக சீவி எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக எண்ணெயில் தாங்க சீவி போடணும். அப்போ தான் நமக்கு கடைங்களில் கிடைக்கிற மாதிரி ஒரே மாதிரி நமக்கு நல்லா மொறு மொறுன்ட்டு ஒரே கலரில் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக உழுது பாருங்கள். இதே போல் சீவி எடுத்துங்க. ரொம்ப ஈஸியாக புதுசாக கற்றுக்கிறோம், ரொம்ப எளிமையாக செய்யலாம். இது எல்லா வாழைக்காய் சிப்ஸும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இது போல் தான் சீவி எடுக்கணும். இல்லை நமக்கு ஒன்று பெருசாகவும் ஒன்று மினிசாகவும் போட்டிங்கன்னா ஒன்று கலர் சேஞ்ச் அதிகமாக இருக்கும், ஒன்று கலர் கம்மியாக இருக்கும், கருகிடும் நமக்கு. இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சமாக நமக்கு எண்ணெயில் விட்டுக்கலாம். இது கரெக்டாக நமக்கு வாழைக்காய் சிப்ஸில் உப்பு கலர் மஞ்சள் கலர் எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வறுத்துட்டு சேர்த்து நம்ம சிப்ஸை வந்து பொறிச்சிட்டு சேர்ப்ப பார்த்தீங்களா உப்பு, அப்போ அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல் எண்ணெயில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரே அளவோடு இருக்கும் நமக்கு உப்பு. இப்போ 2 சைடு நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இந்த சிப்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு பேட்சும் இது போல் போட்டு காமிக்கிறேன். ஒரு வாழைக்காவை எடுத்து இதே போல் ஒரே கோணத்தில் வச்சு சீவி எடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவில் விடும். ஒன்று கூட நமக்கு வேறு மாதிரி இல்லை பாருங்கள், எல்லாம் ஒரே அளவில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பேட்சையும் போட்டாச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீதம் இருக்க நமக்கு உப்பு மஞ்சத்தூள் கலந்து வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கடைங்களில் வாங்குற மாதிரி அதே கலர் அதே சுவையில் இருக்குது. நல்லா மொறு மொறுன்ட்டு நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். நம்ம 2 வாழைக்காய் எடுத்ததுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம கடைங்களில் கொடுத்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபாய்க்கு நமக்கு செலவாகும். நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப கம்மியான செலவில் செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் புதுமையான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ.